ஹலோ கைஸ், வெல்கம் டு V2V சேனல். இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம யூனிட் டூர் பார்க்க போகிறோம். எஸ், இந்த யூனிட் பார்த்தோம்னா 42x32 அந்த சைஸு ஃபுல்லாகவே போட்டாச்சு. கதவு பார்த்தோம்னா 10x12 எல்லாம் கொஞ்சம் பெரிய டோர் போட்டிருக்கு. இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் மூணு லூம் போட்டிருக்கு. இன்னும் இந்த சைடு அதே மாதிரி மூணு லூம் போடலாம். ஸ்டார்டிங் அப்படின்றதுனால இப்போ மூணு மட்டும் போட்டிருக்கு. அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இதெல்லாம் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் பக்கத்தில் இருக்கு வாட்டர் சப்ளை டேங்க் வச்சுருக்கோம். டேங்க் வந்து தண்ணி வந்து விலைக்கு தான் வாங்கிட்டுருக்கோம். ஆக்சுவலாக டேங்க் மேலேயே வைக்கலான்னு தான் பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்றதுனால இங்கேயே வச்சாச்சு. சரி, அப்படியே இருக்குன்னு விட்டாச்சு. ஹைட்டு பார்த்தோம்னா அந்த பக்கம் 18 அடி இருக்கும். 18லேருந்து இந்த சைடு வர வர ஒரு 1.5 அடி ஸ்லோப் வரும். ஒரு 16 அடி இந்த சைடு இருக்கும். கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷனுக்காக கொஞ்சம் ஜாஸ்தி ஹைட் போட்டிருக்கோம். பார்த்தோம்னா இந்த ஜன்னல் வரைக்கும் மட்டும்தான் செவர் வச்சுருக்கோம். மற்ற சைடு ஃபுல்லாமே ரூஃபிங் ஷீட்டு தான் போட்டிருக்கு. கொஞ்சம் காஸ்ட்டு கம்மி பண்ணலாம் இந்த மாதிரி போட்டால். மேலே பார்த்தோம்னா தனியாக கேண்ட்ரிலாம் போட்டிருக்கோம். அந்த மேலே நடக்கிறதுக்கு சேனல் வந்து தனியாக வச்சுருப்போம் சக்காடுக்கு. இப்போ தான் ஒரே ஒரு எம்பிபி மட்டும்தான் வச்சுருக்கோம். ஒரு இதுக்கு ஒரு லூமுக்கு பவர் போயிடுச்சு அப்படின்னா ட்ரிப் ஆகாது. மோட்டர் ஆஃப் ஆகிடும். மறுபடியும் நம்ம மோட்டர் ஸ்டார்ட் பண்ணால் தான் லூம் ரன் பண்ண முடியும். ஸோ அதனால் நமக்கு ட்ரிப்பர் தேவையில்ல இதுக்கு. கோன்லாம் அடிக்க வைக்கிற ஸ்டாண்ட் இருக்குது. கோன்லாம் அங்கே இருக்குது, அடுக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் பீம் வந்து எப்போவுமே ஸ்டாக் இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இப்போ மூணு பீம் ஓடிட்டுருக்கு அப்படின்னா மூணு பீம் ஸ்டாக் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் அப்போனா தான் கொஞ்சம் டக் டக்குன்னு அடுத்து வந்து லோட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே பாபின் செட்லாம் அங்கே இருக்குது. பார்த்தோம்னா நம்ம யூனிட்டுக்கான ஸ்டெபிலைசர் உள்ளே வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 20 kVA, ஒரு 6 லூம் 8 லூம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அதில் நம்ம தேவையான அடிக்கடி யூஸ் பண்ணுற டூல்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ பார்த்துட்டோம்னா இதுதான் நம்ம யூனிட் 2. யூனிட் இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஏதோ ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு சஜஷன் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்தோம்னா ஸ்டாப் ஆயிருக்கு. பார்த்தோம்னா முந்தி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி முந்தி கம்ப்ளீட் ஆனாலும் நான் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிற மாதிரி நம்மளே வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ வச்சுருக்கு. அடுத்து கோன் சேஞ்ச் பண்ணி பாடி ஃபைல் போட்டாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.